ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிங்க் பார்பி கேக் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ வந்து பிகினர்ஸ் கூட இதை பேக் பண்ணலாம். ஸோ நம்ம இன்னைக்கு வீட்டில் இருக்கிற வெசல்ஸ் வச்சே வந்து ஃபர்ஸ்ட் வெனிலா கேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்பி டால் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த ரெண்டு வெசலை யூஸ் பண்ணி பாருங்கன்னா உங்களுக்கு 1 kg பார்பி கேக் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இது இப்படி நம்ம பண்ணிவிட்டால் பார்பியோட பாடி ஷேப் கிடச்சிட்டு மேலே வந்து நம்ம பார்பி டால் வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட், இது வந்து 1 kg கேக்குரிய மெத்தட். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு 1 kg வேண்டாம், 1/2 kg போதும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வெசல்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி கிண்ணங்கள் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிண்ணங்களை யூஸ் பண்ணி இப்படி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து இது வந்து 1/2 kg பார்பி கேக் இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் வேற வெசல்ஸும் காமிக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கிண்ணம்லாம் நம்ம கிட்ட நிறைய இருக்கும். ஸோ இதை இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாவது மைதா. ஸோ இந்த மைதா வந்து அப்ராக்சிமேட்டாக 300 grams எடுத்துக்க போகிறோம் 1 kg பார்பி கேக் பண்ணுறதுக்கு. ஸோ 300 grams உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டம்ளர் இருந்துச்சுன்னா இந்த டம்ளரில் வந்து கரெக்டாக 2.5 கப் எடுத்துக்கோங்க, மைதா 2.5 கப் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்ககிட்ட இந்த டம்ளர் இல்லை அப்படின்னா இந்த பவுல் இருக்கும், இந்த கிண்ணம் இருக்கும் நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே. ஸோ இந்த கிண்ணத்தில் வந்து 2 கப் எடுத்துக்கோங்க. ஸோ டம்ளரில் எடுத்தீங்கன்னா 2.5 கப், 2.5 கப்ஸ். பவுலில் எடுத்தீங்கன்னா 2 கப்ஸ் மைதா எடுத்துக்கோங்க. இது வந்து எனக்கு நல்ல ஃபைன்லி பவுடர்டு மைதா, அதனால வந்து நான் வந்து இதை சலிக்காம நான் வந்து அப்படியே ஆட் பண்ண போறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் மைதா இருந்துச்சு அப்படின்னா நீங்க சலிச்சு இதுல பவுல்ல வந்து எடுத்துக்கோங்க. சோ நான் இப்ப வந்து 2.5 கப் மைதா வந்து ஆட் பண்ண போறேன். 1/2 கப் போட்டுனா 2.5 கப் மைதா எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதுல வந்து பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் வந்து 2 tablespoons ஆட் பண்ணுங்க. சோ 1 spoon அடுத்து 2வது ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து சால்ட்டு 1/2 teaspoon ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னென்னா ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு. ஸோ சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்படி நீங்கள் எந்த கப்பில் மைதா எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து 1.5 கப் சுகர் எடுத்துக்கோங்க. 1.5 கப் சுகர் எடுத்துக்கோங்க. நான் வந்து கிறிஸ்டல் சுகர் தான் எடுத்திருக்கேன், நான் எதாவது பவுடர் சுகர்லாம் எடுக்கல. நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சுகர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கோங்க. காய்ச்சி கொஞ்சம் லைட் சூட்டில் இருக்கிற பால் 1 கப் எடுத்துக்கோங்க. இது வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 160 ml உங்கள் அளவுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 200 grams வந்து அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். 200 grams அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு பட்டர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆயிலை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 200 grams அன்சால்டட் பட்டர். அப்புறம் 4 eggs எடுத்திருக்கேன். ஸோ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பேனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம். ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுட்டு 1 கப்பு சால்ட்டை வந்து இப்படி ஒரு நம்ம பிரியாணிலாம் பண்ணுவோம்ல பெரிய பேன், அந்த பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அந்த சால்ட்டை. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி இடியாப்பம் தட்டு இருக்கும் இல்லையா, இடியாப்பம் தட்டு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் கவுத்தி போட்டுக்கலாம் கீழே. இன்கேஸ் இடியாப்பம் தட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஸ்டாண்ட் மாதிரி இருக்கிற இந்த இட்லி தட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். தடவை வந்து கேக் பேக் பண்ணதுனால இந்த எவர் சில்வர் வந்து இந்த கலரில் மாறி இருக்கு நிறைய தடவை பேக் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ நீங்கள் நல்லா இன்னும் நல்ல திக்கான எவர் சில்வர் பிளேட்டோ ஸ்டாண்டோ இல்லை ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்து கீழே வந்து அதாவது அந்த சால்ட்டை விட அந்த தட்டு வந்து மேலே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes வந்து மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் பேட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம 200 gram பட்டர் எடுத்து வச்சதும் இல்லையா, அதை வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பவுலில் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் கேக் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 or 5 hours முன்னாடியே வந்து நீங்கள் பட்டர் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுடுங்க. அதாவது நல்லா குழப்பலான் இருக்கணும் பட்டர். இப்போ வந்து நம்ம வந்து எதுவும் பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணி தான் வந்து இப்போ நம்ம கேக் பண்ண போகிறோம். இன்கேஸ் இந்த ஹேண்ட் விஸ்க் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபோர்க் வச்சு கூட நீங்கள் வந்து பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து ஒரு 1 minute இந்த பட்டரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1.5 கப் சுகரை வந்து இதில் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிட்டு சுகர் நல்லா கரையிற வரைக்கும் பீட் பண்ண போறோம். இது வந்து ஒரு 1 to 2 நிமிஷம் வந்து ஆகும் சுகர் நல்லா கரையிறதுக்கு. இப்போ
பாருங்க நல்லா sugar கரஞ்சிடுச்சு 1 minute பீட் பண்ணிருக்கேன் இப்போ வந்து நம்ம 4 எக்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் அத நாலையும் வந்து ஒண்ணா ஆட் பண்ணிட கூடாது ஒவ்வொரு எக் ஆட் பண்ணிட்டு ஒரு 1 minute வந்து நல்லா பீட் பண்ணுங்க திரும்ப செகண்ட் எக் ஆட் பண்ணுங்க பீட் பண்ணுங்க அதே மாதிரி 3rd எக் ஆட் பண்ணி பீட் பண்ணுங்க 4th எக் ஆட் பண்ணி பீட் பண்ணுங்க சோ மொத்தம் வந்து நீங்க ஒரு 4 minutes வந்து நல்லா பீட் பண்ண போறீங்க இந்த எக் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா பீட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து உங்க கேக் வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும் இப்போ ஒரு எக் ஆட் பண்ணிருக்கேன் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு 1 minute வெயிட் பண்ண போறேன் இதுதான் நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எக் இத ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 2 minutes நல்லா வெயிட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் பேட்டர் வந்து நல்லா திக்கா இருந்துச்சு இப்போ நல்லா நீங்க பீட் பண்ண பாருங்க எப்படி நல்லா கொல கொலன்னு கொஞ்சம் வந்து அந்த பட்டர்லாம் மெல்ட் ஆகி இந்த மாதிரி ஆயிருக்கு பேட்டர் சோ இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து நம்மளோட ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணனும். நம்ம மைதா மில்க் ஆட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்து பட்டர் sugar எக் இது மூணோட கன்சிஸ்டன்சி வந்து இப்படி இருக்கணும். நீங்க வந்து இப்படி பண்ணீங்க அப்படினா கீழ வந்து அந்த பேட்டர் வந்து விழுக கூடாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம வந்து 2.5 கப் மைதா எடுத்துக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ண போறோம். அப்புறம் 1 கப் மில்க் ஆட் பண்ண போறோம். பட் அப்படியே அதை ஆட் பண்ண கூடாது. 2.5 கப் மைதால ஃபர்ஸ்ட் 1 கப் ஆட் பண்ணுங்க. அப்புறம் அரை டம்ளர் பால் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி ஜென்டலா mix பண்ணுங்க. நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம பீட் யூஸ் பண்ண கூடாது. அப்புறம் கேக் வந்து ஹார்ட் ஆயிடும். சோ நீங்க ஸ்பூனை வச்சு நல்லா ஜென்டலா mix பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் நான் இப்போ 1 கப் மைதாவும் அரை கப் பால் ஆட் பண்ண போறேன் சோ 1 கப் மைதா ஆட் பண்ணிருக்கேன் ஆட் பண்ணிட்டு ஸ்பூனை வச்சு ஜஸ்ட் இப்படி mix பண்ணா போதும் நம்ம பீட்டரோ ஹேண்ட் விஸ்கோ எதுவுமே தேவையில்லை நல்லா சும்மா லைட்டா mix பண்ணி விட்டுட்டு ஹாஃப் கப் பால் ஆட் பண்றேன் இதல ஆட் பண்ணிட்டு ஜென்டலா mix பண்ணுங்க சைடுல இருக்கிற மைதாவெல்லாம் உள்ள எடுத்து விட்டுக்கோங்க இப்ப பாலும் மைதாவும் நல்லா கலந்தாச்சு ரெண்டாவது பார்ட் அதாவது இன்னொரு கப் மைதா ஆட் பண்றேன் ஆட் பண்ணிட்டு இன்னொரு கால் கப் மில்க் ஆட் பண்றேன் இப்போ வந்து நம்ம கடைசியா இருக்கிற அந்த கொஞ்சோண்டு பாலையும் ஆட் பண்ணி கொஞ்சம் ஜென்டலா வந்து mix பண்ணிக்க போறோம் mix பண்ணியாச்சுனா நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடும் இது வந்து வெனிலா எசன்ஸ் வந்து நான் வந்து 2.5 ஸ்பூன் ஆட் பண்றேன் நான் இந்த லிட்லயே 2 லிட் ஆட் பண்றேன் நீங்க ஸ்பூன்ல ஆட் பண்ணீங்கன்னா 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நான் இந்த பெரிய பவுல் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நான் வந்து இப்போ இதல நல்லா 1 ஸ்பூன் ghee தடவிர்க்கேன் ரொம்ப ghee தடவிடாதீங்க ரொம்ப கம்மியா தடவிடாதீங்க just 1 ஸ்பூன் எடுத்து நல்லா அந்த பவுல் பூரா ghee தடவி விட்டுனா அப்பதான் உங்களுக்கு கேக் எடுக்கும்போது ஈஸியா வரும் அதுக்கு அப்புறம் ஒரு பட்டர் பேப்பர் ரவுண்ட் ஷேப்ல எடுத்துக்கேன் அதுலயே கொஞ்சம் ghee அப்ளை பண்ணிருக்கேன் அப்ளை பண்ணிட்டு அது மேல வச்சுக்கலாம் இது மேல அப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம இதில் கேக் பேட்டர் ஊற்றிக்கலாம் இன்கேஸ் உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா பரவாயில்லை நீங்கள் மைதா எடுத்து நல்லா 1 ஸ்பூன் மைதாவை வந்து நல்லா ரேண்டமாக இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க அப்போ வந்து கேக் வந்து உங்களுக்கு வந்து பவுலில் ஒட்டாமல் அழகாக வந்து விழும் பேக் ஆனதுக்கப்புறம் நம்மளோட பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அந்த இதெல்லாம் எடுத்துடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து திட்டு திட்டாக இல்லாமல் இருக்கும் கேக்கு இப்போ வந்து உங்கள் பேட்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை எல்லா பவுல்லையுமே முக்கால்வாசி ஆட் பண்ணுங்கள் ஏன்னா அது புஸ்ஸுன்னு வரும்
பேட்டர் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு கப்பில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை கப் கேக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்பி கேக் பண்ணுறதுக்கு அந்த பெரிய பவுலும் அந்த சின்ன பவுலுமே போதும். இது எக்ஸ்ட்ரா பேட்டர் இருக்கிறதுனால நான் இப்போ வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். வச்சு 40 மினிட்ஸ் பேக் பண்ணிடுங்க. வந்து 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரெண்டு பவுலில் வச்சுருக்கோம்ல சின்ன பவுலில் அதை பேக் பண்ணிக்கலாம். இது எப்படி செக் பண்ணுன்னா, நீங்கள் ஒரு நைஃபை நடுவில் விட்டுட்டு எடுத்தீங்கன்னா நைஃப்பில் எதுவுமே ஒட்டியிருக்கக்கூடாது. அப்படின்னா வந்து கேக் பிளேட்டில் வந்து ரெண்டு பவுலையும் வச்சுட்டு இப்போ வந்து 15 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள். இது சீக்கிரம் ரெடி ஆகிடும், ஏன்னா சின்ன பவுலுங்கிறதுனால சீக்கிரம் வந்து கேக் பேக் ஆகிடும். பிளேட்டை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வச்சதுக்கப்புறம் டில்ட் பண்ணிடுங்க. பாருங்க, இப்போ வந்து உங்களுக்கு வந்து கேக் பேஸ் கிடச்சிருச்சு, பார்பியோட பேஸ் கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் இந்த பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த பட்டர் பேப்பர் தேவையில்லை. இது வந்து நம்ம இது வந்து நல்ல ஒரு 1 hour ஆறட்டும். இப்போ நம்மளோட சின்ன பவுல் கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதையும் நம்ம இப்போ எடுத்துடலாம். இது வந்து பேக் ஆகிறதுக்கு ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. கேக் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கேக் எல்லாமே ஒரு 1 hour நல்லா ஆறட்டும். நம்ம வந்து பட்டர் வச்சு தான் வந்து இன்னைக்கு ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறோம். அதனால பட்டரை வந்து நீங்கள் சூட்டோட மேலே வச்சிங்க அப்படின்னா மெல்ட் ஆகிடும். அதனால 1 hour ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டர் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். மேலே வச்சுருக்க க்ரையை வந்து எடுத்துடாதீங்க. லேயர் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நைஃப் வச்சோ இல்லை கையை வச்சோ நீங்கள் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம தோசை கரண்டி இருக்குல்ல, தோசை கரண்டியை வந்து உள்ளே விட்டு எடுங்க. ஸோ நம்ம பட்டர் க்ரீம் பண்ணுறதுக்கு இப்போ தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 300 grams அன்சால்ட்டட் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஃப்ரீசர்லேருந்து 1/2 hour முன்னாடி எடுத்தால் போதும். ஏன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணும் போதும் அதோடய ஷேப் வந்து ஹோல்ட் ஆகணும், அந்தளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதே மாதிரி இது வந்து 300 grams ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ பட்டர் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து ஐசிங் சுகர் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு சுகர் ஐசிங் சுகர் இல்லை அப்படின்னா 2 cups சுகரில் வந்து 2 spoons கார்ன்ஃப்ளார் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைன் கிரானியூல்ஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த டம்ளரில் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஐசிங் சுகர் வந்து 2.5 cups. இன்கேஸ் இந்த பவுலில் நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்து ஐசிங் சுகர் வந்து 1.5 cups. நீங்கள் வந்து இந்த டம்ளர் இருந்துச்சுன்னா இதுவே ஃபுல் கேக் ப்ரொசீஜருக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை இந்த கிண்ணம் இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க கேக் பண்ணுறதுக்கும் இந்த ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கும். ஸோ இந்த கிண்ணத்தில் வந்து 2 spoons சுகரை வந்து 2 spoons தண்ணியில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சுகர் சிரப் பண்ணி வச்சுருக்கேன் இதில். அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் 1 tablespoon யூஸ் பண்ணிக்கணும். கடைசியாக ஆட் பண்ணுறதுக்காக 2 tablespoons மில்க் எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச மில்க் 2 tablespoons எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து 300 grams பட்டரை வந்து நல்ல ஒரு ஒயிட் பவுலில் எடுத்திருக்கேன். நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஷேப் வந்து ஹோல்ட் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிஃபான ஃப்ராஸ்டிங் கிடைக்கும். நீங்கள் வந்து டிசைன் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும், இல்லைன்னா மெல்ட் ஆகும். ஓகே, இந்தளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம மீடியம் ஸ்பீடில் வச்சு நான் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ண போகிறேன். இன்கேஸ் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஹேண்ட் வெஸ்கே யூஸ் பண்ணலாம். பட் ஹேண்ட் வெஸ்க் யூஸ் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும், இப்போ 10-15 minutes ஆகும். பட் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணாலும் சரி ஹேண்ட் வெஸ்க் யூஸ் பண்ணாலும் சரி சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு, ஒரு 1 minute பீட் பண்ணியாச்சு பட்டரை. பாருங்கள் இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம ஐசிங் சுகர் ஆட் பண்ணலாம். பட் ஒரேடியாக 300 grams ஆட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஸோ வந்து பீட்டர் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஐசிங் சுகர் ஆட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 spoons வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த 2 tablespoons மில்க்கையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப நல்லா பீட் பண்ணிக்கலாம்.
பண்ணியாச்சு. நீங்க கன்சிஸ்டன்சி செக் பண்ணணும்னா நீங்க இப்படி டில்ட் பண்ணா கூட வந்து கீழே விழுக கூடாது, அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அப்பதான் உங்களோட கேக்கு வந்து நல்லா டிசைன் பண்ண முடியும். இப்போ நீங்க வந்து ஸ்பூன் வச்சு கூட எடுத்து பார்க்கலாம். ஸ்பூனை வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா விழுக கூடாது, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம ஃப்ராஸ்டிங் குரிய க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. அதில் கொஞ்சம் ஒயிட் க்ரீம் மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் நம்ம லேயருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து பிங்க் கலர் பார்பி பண்ண போகிறதுனால பிங்க் ஃபுட் கலர் ஆட் பண்ணல நான். நான் வந்து ரோஸ் மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆட் பண்ணி பார்ப்போம், அப்புறம் கலர் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேறொன்று ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ரோஸ் மில்க் பவுடர். உங்ககிட்ட ஃபுட் கலர் இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம கலர் பத்தலை. ஸோ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ரோஸ் மில்க் பவுடர். பிங்க் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒயிட் க்ரீம் லேயருக்கு அப்ளை பண்ணுற வரைக்கும் இந்த பிங்க் கலர் க்ரீமை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ வந்து ஒரு ரொட்டேட்டிங் டேபிள் எடுத்துக்கோங்க இருந்துச்சுன்னா, இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு பிளேட் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்கிற ஒயிட் க்ரீமை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கேக் நகராமல் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட பேஸை வச்சிடலாம் இங்கே. க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதுக்கப்புறம் அடுத்த லேயரை வந்து மேலே பிளேஸ் பண்ண போகிறோம். பார்த்து பிளேஸ் பண்ணுங்க. பிளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். கொஞ்சம் சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். மேலே வச்சுட்டு அப்புறமே நீங்கள் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. டேபிளை ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸ்கேல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணாதான் புது ஸ்கேல் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நைஃப் யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு இப்படி லேயர் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம இப்போ அடுத்த லேயர் ஆஃப் கேக் வந்து சின்ன சின்ன கேக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். அடுத்து நம்மளோட டாப் லேயராக வச்சிடலாம். அவ்வளோதான். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற ரோஸ் க்ரீம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்ல போட்டிருக்கேன். போட்டுட்டு நீங்க என்ன பைப்பிங் டிப் வேணாலும் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் வெளியில க்ரீம் ரஃபா அப்ளை பண்றதுக்கு. நீங்க சும்மா ஸ்பேஷுலா வச்சு அப்ளை பண்ணாலும் ஓகே தான். இதுனா வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் க்ரீம் அப்ளை பண்றது. ரஃபா தான் அப்ளை பண்ண போறேன், ஏன்னா மேல வந்து நம்ம டிசைன் வந்து நம்ம ரஃபா வந்து ஃபாஸ்டிங் அப்ளை பண்ணியாச்சு, மேலே தான் டிசைன் கொடுப்போம். இந்த மாதிரி ஸ்பேச்சுலா இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி சுற்றி விடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈவனாக வந்து இது ஸ்ப்ரெட் ஆகிடும். க்ரீம் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணியிருந்தாலும் இதை வச்சு நீங்கள் இப்படி பண்ணும்போது க்ரீம் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ இந்த சைஸ் பார்பியை வந்து இதில் பிளேஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் பார்பியை வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன சைஸ் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நல்லா இப்படி ஹோல்டு பண்ணிவிட்டு நடுவில் சென்டரில் பார்த்து வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் கொடுங்க போதும். பிளேஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மீடியம் சைஸ் ஸ்டார் பைப்பிங் டிப் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ ட்ரெஸ் டிசைன் போடலாம். ஜஸ்ட் ஒரு சி மாதிரி போடலாம். ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு எப்படி வரலாம். Thank you.
கேக் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்ககிட்ட ஏதாவது பீட்ஸ் இருந்துச்சுனா கூட நீங்க வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பீட்ஸ் எதுவும் இல்ல. என்கிட்ட இப்போ வந்து டூட்டி ஃப்ரூட்டி இருக்கு. ஜஸ்ட் அத வந்து ஒரு அளவுக்கு சும்மா ஒரு டிரஸ் டிசைன் மாதிரி கொடுக்க போறேன். இது எல்லாமே உங்க இமேஜினேஷன் தான். நீங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு அழகா ரெடி ஆயிடுச்சுன்னு நம்மளோட பார்பி. இந்த பசங்களோட பர்த்டேக்கு நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம்.